இதான் சார் தேங்காய் சோறு. இது உருளைக்கறி, இந்த பால் கறி சார். இது சார் இந்த தேங்காய் சோறு செய்யும் போது இந்த தேங்காய் துருவாங்க சார். அவங்க துருவும் போது நாங்கள் கூட போயிட்டு எடுத்து வாயில் போட்டுக்குவோம், சாப்பிடுவோம். அது ஒரு குஷி, ஒரு சந்தோஷம். இந்த கறி உண்டு பண்ணி அது வேறு குழம்பு பண்ணுவாங்க, அதில் உருளைக்கிழங்கு அரைஞ்சி போட்டு பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த கலர திருநாளில் இந்த உருளைக்கறி தேங்காய் சோறு மஸ்டர் ஷூட் கண்டிப்பாக இருக்கும். எல்லா வீட்லேயும் செய்வாங்க. கேஜிஎஃப்ல சார் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ நஷ்டம் இருந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நல்ல கறி சோறு நல்லா சாப்பிடுவாங்க. அந்த சாப்பாடு மிச்சம் பண்ணிவிட்டு அதில் காசு சேர்த்து வைக்கணும், அதுக்கு நகை வாங்கணும், அது துணி வாங்கணும், வேறு எதனா வாங்கணும். நல்ல கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க வயிற்றுக்கு மட்டும் வஞ்சனை பண்ண மாட்டாங்க சார். பீஃபு, சிக்கனு, மட்டன் எல்லாத்துலேயும் பிரியாணி பண்ணுறாங்க சார். ஆனால் ரொம்ப சுவையானதும் ரொம்ப டேஸ்டியானதும் அப்படின்னு சொன்னாக்கா டர்க்கி பிரியாணி, அதாவது வான்கோழி. வான்கோழி நல்லா வளர்த்துருக்கணும், அது அது கொழுப்பு ஏறுற மாதிரி வளர்த்துருக்கணும். ஒரு வான்கோழி நல்லா நிலையில் வளர்த்தாக்கா 12-14 kg வரும். அதை வந்து பிரியாணி பண்ணாக்கா அது விட அறுசுவையான பிரியாணி இல்லை சார். சிக்கன் மட்டன் பிரியாணியை விட இந்த டர்க்கி பிரியாணி, அதாவது வான்கோழி பிரியாணி, ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும் சார். அது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டு நல்லா அதை பிரியாணி பண்ணால், நல்லா வேக வச்சுட்டு அருமையாக பிரியாணி பண்ணாக்கா இந்த கறியும் சாப்பாடும் இணைஞ்சி இருக்கணும், ஒன்றா பெசஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து அதில் வரும் வர ஒரு மனம், நான் எல்லா கறியும் சாப்பிட்டுக்கிறேன், மட்டன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், பீஃப் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கிறேன், ஒட்டக பிரியாணி கூட சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் அந்த டர்க்கி பிரியாணி சுவை டேஸ்ட்டு வரா சார். அதே போல் இந்த கீஸ் கூஸு சார், பெரிய வாத்து, அது உள்ளே வளர்க்க ஒரு சின்ன பாக்ஸ் வச்சுட்டு அது அப்படி இப்படி போகாத வளர்த்தாங்கனாக்கா நிறைய தீனி கொடுப்பாங்க. புண்ணாக்கு நகெல்லாம் கொடுத்து வளர்த்தாங்கன்னா கொழுத்துரும், அது விந்தாளி பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட் இருக்கும். அது ஈஸ்ட் அண்ட் கூஸ், ஆண் பெண்ணுன்றது, அது கீஸ் கூஸ்ன்னுவாங்க. அச்சா, அது தவிர சின்ன வாத்துக்கு, வாத்தில் 4-5 ரகம் வளர்க்குவாங்க. அதில் நடுத்தரமானது கொஞ்சம் பெரிய வாத்து இருக்கும், அதை விட சின்ன வாத்து ஒன்று இருக்கும். அது வளர்க்கும் போது அது பெருசாகி அது அறுக்கிற பருவம் வரும்போது அது எங்கும் போகாது, அப்படி கூண்டிலே வச்சு வளர்க்குவாங்க. கொழுகொழுன்னு வளர்த்துறோம், அறுத்து பரட்டுவாங்க, வாத்து பிரியாணி கூட பண்ணுவாங்க. வாத்து சிலர் சொல்லுவாங்க கவுச்சின்னு, ஆனால் எங்கள் குடும்பத்தில் வாத்துனா அது ஒரு ஸ்பெஷல், ஏன்னா செய்முறை நல்லாயிருக்கும். இந்த நாட்டுக்கோழிக்கு தெரியுமா, நாட்டுக்கோழியில் இந்த பெட்டைக்கோழி முட்டைன்ற பதம் வருப்பா சார், அப்போ அறுத்து பிரியாணி செய்யணும் சார். நாட்டுக்கோழி கொஞ்சம் கொழுத்துச்சுனா முட்டைன்ற பருவத்தில் அப்போ தான் அறுப்பேன் நான். அப்போ அறுத்தாக்கா அது நல்ல கொழுப்பு இருக்கும், ரொம்ப டேஸ்ட் இருக்கும். குழம்பு செய்துக்கலாம், பரத்திக்கலாம், பொரிச்சிக்கலாம், என்னென்ன செய்யலாம், எல்லாமே டேஸ்ட் தாங்க. எல்லாமே டேஸ்ட், நாட்டுக்கோழி ஒரிஜினல் நாட்டுக்கோழி. உழைக்க மனம் இல்லாதவன் உண்ணல் ஆகாது. உழைக்கணும், நல்லா சாப்பிடணும். நோவுக்கு சாப்பாடு தான் சார் அருமருந்து, அதுக்கு மாத்திரை அது சிறப்பு அதெல்லாம் இல்லை சார். சாப்பாடு நீ சாப்பிட்ற வகையில் உன் மனசை பொறுத்தது, உன் மனசு சுத்தம் இருந்துச்சுன்னா நீ எது சாப்பிட்றது எந்த நோவும் வராது, எது நோவும் வர்றதில்லை. எல்லாம் விரும்பி சாப்பிட்லாம், எல்லாம் நல்லா உழைக்கணும், உழைச்சி நீ சாப்பிடணும். அருமையான சாப்பாடு செய்கிறோம், கமகமன்னு பலருக்கு மன வீசுறது சாப்பாடு செய்கிறோன்னாக்கா நாம் சாப்பிட்ற மாதிரி நம்மளை சேர்ந்தவங்க அக்க பக்கம் உள்ளங்களோ இல்லை உடன்பிறப்புகளோ யார் சகோதர சகோதரிகளோ யாருன்னா 4 பேர் கூப்பிட்டு நம்ம சாப்பிட்றதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தோம்னா சாப்பாடு சாப்பிட்றதுல கிடைக்கிற இன்பத்தை விட மகிழ்ச்சியை விட மற்றவங்களுக்கு பகிர்ந்து உண்ணும் போது அது கிடைக்கிறப்பார் சார் இன்பம், அது கிடைக்கிறப்பார் சந்தோஷம், அது அளவு கடந்து சார். நம்ம தங்கவயில் மக்கள் வந்துட்டு நாம சாப்பிடணும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு தான். ஒரு மனுஷன் இறந்தாலும் நல்லா சாப்பாடு கொடுப்பான், அவன் வாழ்ந்தாலும் நல்ல சாப்பாடு, கல்யாணத்தில் சாப்பாடு கொடுப்பான், காரியத்தில் நல்ல சாப்பாடு கொடுப்பான், எல்லாருக்கும் நல்ல நல்ல கறிச்சோறு கொடுத்து வாழ்ந்தவங்க சார். பல காலமாக அப்படி தான் தொண்டு தொட்டு நடந்துருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் வேதனையாக சார், இப்போ நம்ம மட்டும் சாப்பிடணும், நம்மளோட முடிச்சுக்கணும்னு கதவு சாத்து சாப்பிட்ற சூழ்நிலை வந்திருக்குது. என்னதான் பிரியாணி சாப்பிட்டாலும் என்னதான் டேஸ்ட்டாக சாப்பிட்டாலும் அந்த மகிழ்ச்சியை விட ஒரு காலத்தில் ரோட்டில் விழுந்தவனை கூட எழுப்பி அவனுக்கு தண்ணியும் சாப்பாடும் கொடுக்குவாங்க சார். நம்ம தங்க வயலில் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம், நல்ல கலாச்சாரம் இருந்துச்சு. யாராக இருந்தாலும், அனாதையாக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, மயங்கி விழுந்தவனுக்கு அவனுக்கு ஒரு தண்ணி கொடுத்து சாப்பாடு கொடுக்குற ஒரு கலாச்சாரம் வந்து சார், ரொம்ப மகிழ்ச்சியான இருந்தது. ஆனால் இப்போது நம்ம என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும், பக்கத்து வீட்டில் ஒருத்தன் மயங்கி இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி, அவனுக்கு அவன் அந்த குடும்பத்தை கவனிக்காத நம்மளாம் என்ன தான் சாப்பிட்டா கூட திருப்தி வர. சொந்த வீட்டிலே கூட அண்ணனோ தம்பியோ நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுப்பான், கூட பிறந்தவங்க அக்காவோ தங்காச்சியோ எல்லாம் கூட சாப்பாடு இல்லாத வசதி இல்லாத பக்கத்துலேயே இருப்பாங்க. அவளை கவனிக்காத நான் மட்டும் சாப்பிட்ணுனாக்கா அது அவ்வளோ நல்லா இருக்கா சார். அவங்களுக்கும் கொடுத்து நீயும் சாப்பிட்டேன்னா அதில் கிடைக்கிற இன்பத்தை விட
உலகத்தில் வேற இன்பம் எதுவும் இல்லை சார். இந்த தேங்காய் சோர் வந்துட்டு மகிழ்ச்சியான காலத்தில் மகிழ்ச்சியான நேரத்தில் ஒரு கல்யாண நாள், பிறந்த நாள், பண்டிகை, பல இன்பமான நாளில் இந்த உண்டைக்கறியானது ரொம்ப இன்பமாக எல்லார் வீட்டில் செய்யப்படுறது சார். அறுசுவையாக இருக்கும்.